வீடியோக்கில் போகிற மாதிரி ஃப்ரீ டைமண்ட்ஸ், ஃப்ரீ கூகுள் பிளே கிளிப் கார்டு, ஃப்ரீ எலக்ட் பாஸ் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான வெப்சைட் இருக்குது. வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமண்ட்ஸ் அப்படி இல்லைனா ஃப்ரீ மணி ஏர்ன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுள் பிளே கிளிப் கார்டை கூட ரிடீம் பண்ணிக்கலாம். கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி தமிழ் லாங்குவேஜ் மாற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். உங்களுக்கான டைமண்ட்ஸ் நீங்களே ஏர்ன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் மூணு வெப்சைட்டோட லிங்க் இருக்குது. மிஸ் பண்ணாமல் லிங்கை கிளிக் பண்ணி விசிட் பண்ணுங்கள். ஃப்ரீ டைமண்ட்ஸும் ஏர்ன் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரோனோ வீல்னு பார்த்தீங்கன்னா புதுசாக நமக்கு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ள கிராண்ட் ப்ரைஸாக நமக்கு பார்த்தீங்கன்னா மோட்டார் பைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் இருக்குது, அதுக்கப்புறம் கட்டானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் இருக்குது. ரெண்டுமே லெஜெண்டரி ஸ்கின்னு. ஸோ இந்த ஈவெண்ட் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணி ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக எடுக்க முடியும், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவெண்ட்டு தான். அடுத்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஒரு டோர்னமெண்ட்டோட லைவ் நடந்துச்சு, எஃப்எஃபிஏவோட டோர்னமெண்ட் லைவ். அதுக்கு வந்து ரிவார்டு கொடுக்குறதா பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து வீடியோ போட்டு சொல்லியிருந்தோம். பட் அதுக்கான ரிவார்டு வரல, ஏன் வரல, எதனால் வரல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபாக இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கான ஈவெண்ட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். சாரி, அப்டேட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போட்டுட்டு இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்சலுக்கு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நீங்களும் கிளைம் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிட்டுருக்கேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயலாம். ஃபஸ்ட் இந்த ஈவெண்ட்டோட டைம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14 டிசம்பர் 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் இந்த ஈவெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ராக்கர் ஸ்பின் ஈவெண்ட் மாதிரி தான், ஒரு வீல் இருக்கும், அந்த வீல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் கொடுத்தோம் சுத்த ஆரம்பிக்கும், சுற்றிட்டு லாஸ்ட்டாக அந்த முள் எங்கே நிற்கிதோ அந்த ரிவார்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஈவெண்ட்டும். பட் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் இருக்குது. ஸோ ஃப்ரீயாகவே ஒரு ஸ்பின் பண்ணலாம். உங்களுக்கு லக் இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்பின்ல கூட அந்த பைக் ஸ்கின் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கட்டான ஸ்கின் எடுக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட லக்கை பொறுத்து தான், உங்களுக்கு லக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரீ ஸ்பின் இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம எப்படி ஸ்பின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா கோடுனு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கோட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து ஈவெண்ட்டுக்குள்ளே வரும். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஸ்பின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. வீல் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது, சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரிவார்டு இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணதும் வீல் பார்த்தீங்கன்னா சுத்த ஆரம்பிக்குது, சுற்றிட்டு ஒரு ரிவார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தராங்க. ஸோ இந்த ரிவார்டு உங்களுக்கு ஒரு வேலை அந்த கார் ஸ்கின்னாகவும் கிடைக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கட்டணம் கூட கிடைக்கலாம். ரெண்டுமே லெஜெண்டரி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் எஃபெக்ட்டோட இருக்குது. ஸோ ஃப்ரீயாகவே எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். மிஸ் பண்ணாமல் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டு அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு அக்கௌண்ட்லையும் கூட ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பேட் லக் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின் பண்ணி உங்களுக்கு எந்த ரிவார்டும் கிடைக்கல அப்படின்னா 10வது 10 ஸ்பின் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரேர் ஐட்டம் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று அந்த கார் ஸ்கின் தரலாம், அப்படி இல்லை அப்படின்னா கட்டணம் தரலாம். 10 ஸ்பின் பண்ணி அப்படின்னா கேரண்டி ரிவார்டு இருக்குது. ஸோ இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்பின் பண்ணி எனக்கு சரியான ரிவார்டு கிடைக்கல, ஒருத்தான ரிவார்டு கிடைக்கல, என்ன ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேரண்டியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைமண்ட் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்களே பார்த்தீங்கன்னா கேரண்டியாக ஒரு ரிவார்டு தந்துடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 10 ஸ்பின் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் ஏதாவது ஒரு ரிவார்டு பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். ஆனால் அந்த ரெண்டு ரிவார்டு மட்டும் தரமாட்டாங்க, ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா 10வது ஸ்பின்லாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்பின் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த ரிவார்டும் கிடைக்கல அப்படின்னா 10வது ஸ்பின்லாம் உங்களுக்கு கட்டணம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. கட்டணம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து 10 ஸ்பின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. 10 ஸ்பின் எதுக்கு அப்படின்னா 10 ஸ்பின் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா 10வது ஸ்பின்ல நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பைக் ஸ்கின் மறுபடியும் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்காக தான் பேட் லக் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க. பட் இதுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க, வேறு எந்த ஈவெண்ட்டுக்கும் தரமாட்டுறாங்க. மற்ற ஈவெண்ட்டுக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்டில் 1000 டைமண்ட்லாம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கேன். பட் ரிவார்டு ஒருத்தான ரிவார்டு வந்து கிடைக்காது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2000-3000 டைமண்ட்லாம் ஸ்பென்ட் பண்ணிட்டு ப்ரோ எனக்கு அந்த ரிவார்டு கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்கல ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பேட் லக் ப்ரொடெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தான ரிவார்டு கிடைச்சிருக்கும். எனக்கு வந்து எங்கே பேட் லக் அதிகமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஃபிஸ்ட்னு ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த கையில் பார்த்தீங்கன்னா நெருப்பறிஞ்சிட்டு மாதிரி இருக்கும் ஒரு அனிமேஷன் எஃபெக்டோட. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக ஒரு 700 டைமண்ட்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பென்ட் பண்ணேன். பட் அந்த ஃபயர் ஃபிஸ்ட் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. என்ன மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்பென்ட் பண்ணி ஏமாந்துருக்காங்க, ரிவார்டு வந்து கிடைக்காம. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பேட் லக் ப்ரொடக்ஷன் அப்படின்றது எல்லா ஈவெண்ட்டுக்குமே வந்தது அப்படின்னா சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த ஈவெண்ட் பேஜுக்குள்ள பார்த்தீங்கன்னா கேலண்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ள என்னென்ன ஈவெண்ட்டு என்னென்ன ரிவார்டு தரப்போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேலண்டர் மாதிரி டேட்டோட பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் கம்யூனிட்டி ஈவெண்ட் ஃபார் அஃபீஷியல் மெர்ச்சன்டைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ரிவார்டு இருக்குது. என்ன ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரியல் கேப்பாக இல்லை கேமில் இன் கேமில் பயன்படுத்தக்கூடிய டிஷர்ட்டான்னு தெரியல. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ வந்து போடுறேன். இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றி நாமளும் தெரிஞ்சிக்கலாம். இல்லை வேறு எந்த யூடியூப் சேனலாவது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையாவது சொல்லுங்கள், பார்த்துடலாம். ஓகே, அடுத்ததான் நம்ம ஏன் நமக்கு இந்த குளுவால் ஸ்கின் வரல அப்படின்னு பற்றி பார்க்கலாம். குளுவால் ஸ்கின் வந்து தரப்போகிறதா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ எதுக்காக குளுவால் ஸ்கின் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஃபிஏ அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்தது. நேற்று தான் பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சுது. ஸோ அந்த டோர்னமெண்ட்டோட லைவ் வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 2 ரிவார்டு தரதா சொல்லியிருந்தானுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் ஒரு டார்கெட் கொடுத்தானுங்க. என்ன டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 50,000 வாட்சிங் வந்து கம்ப்ளீட் பண்ணோம், அடுத்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வாட்சிங் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இந்த மைல் ஸ்டோன் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 ரிவார்டு தரதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா சைடில் வச்சிருக்கேன், இந்த இமேஜ் தான்.
உங்களுக்கு தெரியும் 50,000 ஒரு லட்சத்துக்கு ரெண்டு ரிவார்டு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு எந்த ரிவார்டு வரல, காரணம் என்ன அப்படின்னு யாரு வந்து லைவ் வாட்ச் பண்ணி அந்த மைல்ஸ்டோன கம்ப்ளீட் பண்ண, அதனால தான் யாருக்குமே ரிவார்டு வரல. ஸோ நம்ம எல்லாரும் வந்து லைவ் பார்த்துருந்தோம் அப்படின்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா FFCS இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் போயிட்டு இருந்தது, அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் வாட்சிங்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்சத்தை வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல, அதனால் பார்த்தீங்கன்னா ரிவார்டு எதுவும் நம்மளால் க்ளைம் பண்ண முடியல. ஸோ இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போனதுக்கு ரெண்டு பக்கமும் காரணம் இருக்குது. ஒன்று நம்மகிட்டே காரணம் இருக்குது, நம்மளும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் லைவ் பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கரீனாவே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பற்றி கரெக்டாக ப்ரொமோட் பண்ணல. ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் போட்டதுக்கு பதிலாக அதை வந்து ஃப்ரீ ஃபயருக்குள்ள கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பாங்க. அட்லீஸ்ட் நியூஸ்லேயாவது கொடுத்துருக்கலாம், நியூஸில் ஒரு ஓரமாக கொடுத்துருந்தா கூட கண்டிப்பாக யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு அவங்கவுங்க சேனலில் வீடியோ போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் போய் லைவ் பார்த்துருப்பாங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா 1 லட்சம் மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் பண்ணி ரிவார்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரிவார்டை நம்ம எடுக்க முடியாமல் போனதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரே சொல்லலாம், அவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரொமோட் பண்ணல. அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொமோட் பண்ணாததுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா FFCS அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நடந்த டோர்னமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா கலந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு, அதாவது அவங்க சப்ஸ்கிரைபரை பார்த்தீங்கன்னா 10 மில்லியன், அதுக்கப்புறம் 5 மில்லியன், 6 மில்லியன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலோட சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தாங்க. ஸோ அதனால அவங்கள பற்றி ப்ரொமோட் பண்ணி இன்னும் பார்த்தீங்கன்னா வீஸ் அதிகப்படுத்திட்டாங்க, ஈஸியாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் இது வந்து நடந்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ FFBA அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ், நம்மள மாதிரி சாதாரண பிளேயர்ஸ் இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ள விளையாடிட்டு இருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணலாம். இதுவே பெரிய பெரிய யூடியூப் சேனல் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதை பற்றி வேறு லெவலில் ப்ரொமோட் பண்ணி வீஸ் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திருப்பாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீஸ் வந்து அதிகப்படுத்திருக்கும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம்ன்றது என்ன 2 லட்சம் 3 லட்சம் பேர் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போனதுக்கு ஃப்ரீ ஃபயரே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காரணம் சொல்லலாம். இருந்தாலும் நம்மளும் பார்த்தீங்கன்னா போய் பார்த்துருக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு நிறைய யூடியூப் சேனல் பேசியிருந்தாங்க இதை பற்றி, பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைவ் பார்க்கல. ஓகே பரவாயில்ல, நமக்கு இந்த டோர்னமெண்ட்டில் ரிடீம் கோட் கிடைக்கல அப்படின்னாலும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டோர்னமெண்ட் வரதுக்காக வெயிட்டிங் இருக்குது. ஸோ அந்த டோர்னமெண்ட்லாம் மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணி ரிவார்ட்ஸ் வந்து க்ளைம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் க்ளைம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்சல் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரிடீம் கோடு அதுக்கப்புறம் ஃப்ரீ டோர்னமெண்ட் நடந்தது அப்படின்னா அதை பற்றி வீடியோ வந்து போடுவோம். அது மட்டும் இல்லை ரிடீம் கோட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ரிடீம் கோட் எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலே போடுவோம், கம்யூனிட்டி டேப்ல போடுவோம், அப்படி இல்லைன்னா தனியாக வீடியோ போட்டு மேக் பண்ணிடுவோம். எப்படி அந்த ரிடீம் கோடை போட்டு க்ளைம் பண்ணுறது முதல் கூட நம்ம பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்சல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற அப்டேட் நீ பண்ணி முடிச்சுல மிஸ் பண்ண பார்த்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் க்ளைம் பண்ணலாம். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுருந்தோம், ஷேர் மோர் கெட் மோர் எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்டு அப்படின்ட்டு. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஷேர் பண்ணால் போதும் லெவலெட் கார்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரதான் சொல்லியிருந்தாங்க. இந்த ரிவார்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஏன் அப்படின்னா 4 லட்சம் ஷேர் அப்படின்றது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 6 லட்சம் ஷேர்ஸ் எல்லாம் அசால்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ஷேர் தான் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே எப்படி நம்ம ஷேர் பண்ணி ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டோம். அந்த வீடியோட லிங்க் வீடியோட எண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணுறது நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோ பற்றி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிவீல் பண்ணி ஃபன் வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ ஃப்ரீ டைமில் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், திரும்ப நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.